ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கவி வீட்டு சமையலில் வெஜ் புலாவ் எப்படி பண்ணலான் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்து அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஆட் பண்ணி இப்போ மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிடுறேன். உங்ககிட்ட எந்த மசாலா வாசனை பொருள் இருந்தாலும் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பிரிஞ்சி எல்லாம் இல்லைனா கூட பரவாயில்லை, பட்டை கிராம்பு மட்டுமே போதும். இன்னும் ஃப்ளேவருக்காக நான் நிறையதான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நறுக்கி வச்சுருக்க ரெண்டு வெங்காயத்தையும் ஒரு பச்சை மிளவாவையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கணுன்னா நீங்கள் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் உப்பு போட்டதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ நான் உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நல்லா வெங்காயம் வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் சேர்க்கும் போது அடுப்பு வந்துட்டு லோ ஃப்ளேமாக குறைச்சிக்கோங்க, ஏன்னா இது அடி பிடிக்கும். ஸோ மீடியம்லேருந்து லோ ஃப்ளேம் குறைச்சி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வடை போய் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மசாலா சாதத்துக்கெலாம் தக்காளியை நீல வாக்கிலேயே அரிஞ்சிக்கோங்க, அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வந்து மசியும். இப்போ தக்காளி சூப்பராக மசிஞ்சிடுச்சு. கடைசியாக நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லியை இது கூட ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு கைப்பொடி புதினாவும் ஒரு கைப்பொடி கொத்தமல்லியும் அரிஞ்சு கழுவி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ புதினா கொத்தமல்லி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். நான் உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட் இது மூணு நறுக்கி வச்சுருந்தேன். உங்ககிட்ட காலிஃப்ளவர் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த காய்கறி கொஞ்சம் வதங்கணும், வேக வேணாம். இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதை நான் இதை ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க அரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தேன் ஒரு 1/2 ஹவர். அதை கழுவி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி வந்துட்டு காய்கறியோடு போட்டு வதக்கும் போது உங்களுக்கு எக்ஸஸாக தண்ணி இருந்துச்சு இன்கேஸ்னால் இதில் வந்துட்டு பாயில் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ வந்துட்டு கரெக்டான தண்ணி வந்து அளவு கிடைக்கும். நான் இதில் 1 டம்ளர் அளவுக்கு, அதாவது அரிசி அளந்த அந்த கப்பில் 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பாலும் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் வச்சிருக்கேன். பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கப் நீங்க பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்தா போதும் நம்ம டைரக்டா குக் பண்றதுனால. சோ இது நல்லா பாயில் ஆகி வரட்டும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு சரி பார்த்துக்கோங்க. பச்சை மிளகாவோட காரமே வந்து இதுக்கு போதும். நீங்கள் எக்ஸஸாக மசாலா இல்லை மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். நம்ம ஏன்னா பண்ணுறது புலாவு. ஸோ உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாவோட அளவை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு இந்த மாதிரி கஞ்சும் சாதமும் கலந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் விசில் போடணும். நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை இப்போ மூடிட்டு ஒரு விசில் விட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. சூப்பரான ரைஸ் ரெடி ஆகிடும். நான் விசில் விட்டு முடித்ததும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ ஒரு விசில் விட்டு நான் 10 நிமிஷம் சிம்ல வச்சிருக்கேன். இப்போ நான் ஓபன் பண்றேன். எவ்வளவு நல்லா குக் ஆயிருக்குன்னு பாருங்க. ரைஸ் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம அவ்வளவு பொலபொலன்னு வந்திருந்துச்சு. ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊத்திருக்கோம் இல்லையா, அதோட ஃப்ளேவருக்கு புலாவ் வந்து ரொம்ப நல்லா ரெடி ஆயிருந்துச்சு. நீங்க எல்லாம் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸி கூட. உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் எல்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.